Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நானே வருவேன் நான் மட்டும் இல்லை, இனிமேல் ஏதாவது ரிப்பீட்டாக தியேட்டருக்கு வர போகிறாங்க. அந்த அளவுக்கு தான் நானே வருவேன் படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. கலைப்புலி எஸ் தானு அவங்களுடைய தயாரிப்பில், செல்வராகவன் அவங்களுடைய இயக்கத்தில், தனுஷ் அவர்கள் வந்து ரெண்டு கெட்டப்பில் நடிச்சிருக்காரு, கூடவே நம்ம யுவன் சங்கர்ராஜ் அவர்கள் வந்து இசை அமைச்சிருக்காரு. ஸோ நானே வருவேன், அதாவது ஒரு ஊரில் ரெண்டு ராஜா இருந்தாராம், ஒரு ராஜா நல்ல ராஜாவா இன்னொரு ராஜா கெட்ட ராஜாவா அப்படின்ற அளவுக்கு படத்தோட கதை என்ன அப்படின்றத பிஃபோராகவே வந்து சொல்லிட்டாங்க. அதை தாண்டி படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வா யுவன் அண்ட் தனுஷ் இவங்களுடைய காம்போ இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறமா ஒன்று சேர்ந்துருக்காங்க. அண்ட் செல்வராகவன் அவர்கள் ஒரு ஜீனியஸ் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இவங்களுடைய காம்போ ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் இந்த படத்தை அவங்க வந்து எப்படி கையாள போகிறாங்க, செல்வராகவன் அவங்களுடைய டச் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா எதிர்பார்ப்புகளோட இன்னைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் படம் வந்து பூர்த்தி பண்ணிடுச்சா, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ணிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். செல்வராகவன் ஒரு ஜீனியஸ் இல்லையா, அவருக்குன்னு ஒரு தனி வேர்ல்டு இருக்கும், அவருக்கான ஒரு கதை இருக்கும். அந்த கதையை அவர் எப்படி சொல்றாரு, அது மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. எப்பவுமே பொதுவாக செல்வராகவன் அவர்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ கொண்டாட மாட்டாங்கப்பா, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால இங்கே இந்த படத்தை இப்போவே வந்து கொண்டாடுவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து வந்திருக்கு. அண்ட் தனுஷ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட மெயின் பில்லராகவே இருந்திருக்காரு. அதாவது ஒன் மேனின் ஆர்மியாக படத்தை மொத்தமாக தூக்கி அவருடைய தோல் மேலே போத்துக்கிட்டு மொத்தமாக டிராவல் பண்ணியிருக்காரு. முக்கியமாக எல்லாருக்குமே வந்து தெரியும், 90s கிட்ஸ்லாம் வந்து அண்டர்டேக்கர் வந்து ஆ அப்படின்னு கண்ணை மேலே தூக்கிட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பார் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போதே எல்லாரும் பயந்துருவாங்க. அந்த மாதிரி தனுஷ் அவர்கள் இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க, அதுலேயும் கதிர் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேடத்தில் வந்து வராரு. பிரபு அப்படின்றவர் ரொம்பவே வந்து சாதுவாக பொறுமையாக அமைதியாக இருக்காரு, பெருசாக பேசக்கூட மாட்டுறாரு. அவர் பேசுகிறாரு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறாரா அப்படின்ற அளவுக்கு வந்து நமக்கு இருக்குது. ஆனால் அதுவே இந்த பக்கம் கதிர் இருக்காரு, அவர் பேசவே மாட்டுறாரு, அவருடைய பார்வையாலேயே எல்லாரையும் வந்து மிரட்டிடுறாருனே வந்து சொல்லலாம். படத்தோட கரு என்ன அப்படின்றத படத்தோட 10 நிமிஷத்துலேயே வந்து காட்டிட்டாங்க. இதுக்கடுத்து இதை வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க, இதை வந்து எப்படி நமக்கு வந்து காட்ட போகிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும்போது, செல்வராகவன் அவர்கள் அவருடைய டச்சோட படம் முழுக்க, அதாவது கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து நான் செல்வராகவன், இது என்னோட படம் அப்படின்றத வந்து சீனுக்கு சீன் வந்து காட்டியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட அந்த நடிப்பு, அதாவது நம்ம அசுரன்லப்பா வேற லெவலில் நடிச்சிருக்காருப்பா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து கர்ணனில் வேற லெவலில் ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ இதில் பார்க்கும்போது இன்னும் தனுஷ் அவர்கள்கிட்ட எத்தனை வித்தை தான் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் கற்று வச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட ஆக்டிங் வந்து இருந்தது. அண்ட் அவரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து அப்பியர் ஆகும்போதெல்லாம் நம்ம யுவன் சங்கர்ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு பாருங்க, அப்படியே தியேட்டரே தீயாக பத்திக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் இருந்ததுன்னா வந்து சொல்லணும். முக்கியமாக காதல் குண்டின் ரெஃபரன்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டீசர்லேயே, அது இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக பிரபு அண்ட் கதிர் இவங்களுடைய அந்த கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, செமையாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அண்ட் படத்தில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, அதாவது நெஞ்சம் மறப்பதில்லை அந்த டச்சும் இருந்தது. கண்டிப்பாக நானே வருவேன் அப்படின்ற டைட்டில் வைக்கும் போதே எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதில் லைட்டாக அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது வந்து இங்கே இருக்குன்னே சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லைட்டு மூலியமாக வந்து கதை சொல்லியிருக்காரா, இந்த கலர் மூலியமாக ஏதாவது கதை சொல்லியிருக்காரா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு அழகான படத்தை தான் செல்வராகவன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணனுங்க நான் தானா பண்ணுவேன், அப்படி தானா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, என் தம்பிக்கு நான் தானா பண்ணுவேன், அப்படி தானா பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு செல்வராகவன் அவர்களை தனுஷம் மறுபடியும் வந்து செதுக்கி ஒரு வேற லெவல் ஒரு ஆக்டர் பாரு, தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம்ப்பா அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்து முன் நிறுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து இவங்க தான்ப்பா இந்த படத்தை பார்க்கணும், இவங்களுக்குலாம் அது புரியாதுப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதான் கதை இப்படி தான் இருக்கும், அண்ட் இதில் ஒரு சின்ன மெசேஜும் வச்சு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு புது லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நானே வருவேன் படத்தில் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ எல்லாரும் நானே வருவேன் படத்தை வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நானே வருவேன் படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே மூவி ரிவ்யூ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வேற ஒரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கணேஷ்குமார். அதாவது சினிமாவில் முத முத வர காலகட்டத்தில் நிறையா படத்தை இழந்தேன், இழந்தேன்னா என்னை ஏமாத்திட்டாங்க. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, லோ பட்ஜெட்டில் இருக்குங்கிறது டாப்பை பணத்தை கொண்டு இறக்கிறது, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு ரெண்டு படம் நான் அந்த மாதிரி ரொம்ப ஒரு டைரக்டர்னாலேயோ ஒரு ஒரு ஆக்டர் கூடயோ அந்த மாதிரி நிறைய பணத்தை இழந்திருக்கேன், இழந்து எனக்கு கணக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் தெரிஞ்சது, சார் இவ்வளோ பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. அது சரி பரவாயில்ல,
அதை எந்த ஒரு துறையிலாக இருந்தாலும் நம்ம வந்து அனுபவத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பணத்தை இறந்து பற்றி நான் கவலைப்படலை. ஒரு மனுஷாலுடைய குணங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தகுந்தபடி இப்போ சினிமானா என்ன, எவ்வளோ செலவாகும், எத்தனை நாளில் முடிக்கலாம் இப்படிங்கிற ஒரு வரமுறையை நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே சார்.